இனிய சிறியில அதிரடியான தருணங்கள்ல இனி என்னெல்லாம் அடுத்தடுத்து பிரேமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் இந்த தீனதயாளன் பயங்கரமா பிளான் பண்ணி சரோஜா கும்பலுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தாலும் அங்க இருக்கிற அந்த சிறையில இருக்கிற கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள் மூலியமா நம்ம இனியா கண்டிப்பா காப்பாத்தப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இதுல அவங்களுடைய பங்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் ஒரு அடுத்த கட்ட சுவாரஸ்யம் சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஜெயிலரை மீறி அங்க இருக்கிற சில கான்ஸ்டபிள்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் நம்ம இனியா மேல அக்கறையும் அவங்க மேல பரிதாபமும் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் இப்படி வந்து போட்டு கொடுமைப்படுத்தணும், தெரிஞ்சிருந்துமே அந்த அதே செல்லுல போய் நம்ம இனியாவை அடைச்சிருக்காங்க, இப்படி கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம நைட்டோட நைட்டா கொல்ல போறேன் வேற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஜெயிலர் கிட்ட போய் உண்மையை சொன்னாங்க. அந்த ஜெயிலரோ பதறி அடிச்சு போய் இந்த தீனதயாளன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு, என்னைய காட்டி கொடுத்து என் வேலைக்கு ஒல வச்சிருவான் அப்படிங்கிற அளவுக்கு உடனே தீனதயாளுக்கு போன் அடிச்சா, தீனதயாளன் பாட்டுக்கு உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் அள்ளித்தரேன், நீ இதை கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்ட அவமானம் தாங்க முடியாம அப்படிங்கிற மாதிரி கதை கச்சதுமா அந்த சரோஜா பண்ணி வச்சிடுவா. அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த சரோஜா கும்பலை பத்தி தெரியாதா, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, எனக்கும் எந்த பிரச்சனையும் இதுல பங்கு இருக்காது, கதை கச்சிதமா முடிஞ்சிடும், நான் சொல்றது கேளு, உனக்கு நான் பேசுறதை விட அதிகமாவே அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பல்ல இழுச்சுக்கிட்ட அந்த ஜெயிலரும் சரி சரி எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம இனியாவோ என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க விக்ரம், என்னால வலியும் வேதனையும் தாங்க முடியல, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சாப்பாடை தள்ளி விடுறாங்க, இது ஒரு மரண வேதனையா இருக்கு அப்படின்னு, செய்யாத தப்புக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இனியா நினைச்சா கண்டிப்பா அங்க இருக்கிற பொம்பளைங்களை அந்த குண்டச்சிங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க முடியும், அவங்களுடைய வீரத்தையும் காமிக்க முடியும். ஆல்ரெடி அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இதுல நாம ஏதாவது நம்மளுடைய வீரத்தனத்தை காமிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜெயிலர் வேற மாதிரி திருப்பி விட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா கேஸ பதிவு பண்ணிடுவாங்களே அப்படிங்கறதுக்காக அப்படியே எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு. இதுக்கு நடுவுல இங்க போய் அமுதவள்ளி அவங்க அம்மா அதாவது சூர்யா அவங்க அம்மா கிட்ட போய் வத்தி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பையன் அவங்களோட பேசல பழகல, அக்ஷயா கூட பேசலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பையன் இன்னமும் உறவு வச்சுக்கிட்டு தான் இருக்கும், அக்ஷயா போய் சந்திச்சுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இனியா ஜெயில இருக்கட்டும், அவ வந்து அங்கேயே கடந்து சாகுட்டும்னு சொல்றீங்க, ஆனா உங்க பையன் சூர்யா அவருடைய சொத்தை இனியா பேர்ல எழுதி வச்சு அது வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி இனியாவை வெளியெடுக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி லட்சுமி ஆண்டியை கையில பிடிக்க முடியாது, நான் இவ்வளவு சொல்லியுமே நீ வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கியே பரவாயில்லையா, நமக்கும் சூரி அவங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற நிலைமையில நீ மட்டும் எப்படி உரிமை கொண்டாடலாம், கேவலமான பொண்ணு தலையில கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமா வாக்குவாதம் நடக்க போகுது. இப்ப எதையுமே வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற பேர்ல இருக்கும்போது திடீர்னு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரும்போது அவங்க அம்மா டாக்குமெண்ட்ஸ் புடுங்கி பெருசா அட்டகாசம் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து அப்படியே கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க கையில சத்தியமும் வாங்கிக்கிறாங்க. என்ன மீறி இந்த சொத்தை இனியாவுக்கு எழுதக்கூடாது, யார் வீட்டு சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய வாக்குவாதம் நடந்தாலும் அதையும் மீறி நம்ம சூர்யா இனி கண்டிப்பா அவங்களுடைய நட்புக்காக இனி வேற லெவலா களத்துல இறங்க போறாங்க. அவங்க அம்மாவுடைய கொடுத்த சத்தியத்தை மீறி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.